அனைவருக்கும் வணக்கம். இது பிகின் ஸ்டடிஸ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பயிற்சி 6.9 தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஆல்ரெடி நம்ம 4 கணக்கு பார்த்துட்டோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம 5வது கணக்கு பார்க்கலாம். வாங்க. இந்த கொடுத்துருக்காங்க கொஸ்டின் பார்த்திங்கன்னா, ஒரு புள்ளி என்ற புள்ளி வழி செல்லும் ஒரு சமன்பாடு என்ற தளத்திற்கு இணையானதுமான தளத்தின் சமன்பாடு கண்டுபிடிக்கணும். அப்போது இந்த தளத்துக்கு இணையான சமன்பாடு ஒன்று, மேலும் இவ்விரு தளங்களுக்கு இடைப்பட்ட தொலைவு, ரெண்டு கொஸ்டின். ஸோ இதை 3 மார்க்கில் கேட்குறதுக்கு ரொம்ப ரொம்ப சான்ஸ் இருக்குது. 5 மார்க்கில் கேட்டால் உங்களோட லக்குன்னு கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் ஆனால் பெருசாக இருக்குன்னு பயப்படாதீங்க, ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். எப்படின்னு ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் வாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா கொஸ்டின் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த புள்ளி வழி செல்லணும் இந்த சமன்பாட்டுக்கு இணையாக இருக்கணும். அப்போது என்ன பண்ணனா, இதற்கு இணையான சமன்பாடு அது எப்படி அப்படின்னா, அது கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இதில் இருக்க கொஞ்சத்தை எழுதிடலாம். அதாவது பார்த்தீங்கன்னா, இதை என்ன எழுதுறேன்னா, ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் சிஇசட் ப்ளஸ் டிஇசிக்கொல்டு 0 அப்படின்னு எழுத போகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா, இங்கே ஏக்கு பதில் என்ன இருக்குது, 2 இருக்கு. அப்போது ஏஇசிக்கொல்டு 2 அப்படின்னு எழுதிக்கிறேன். பிக்கு பதில் என்ன இருக்குது, -3 இருக்குது. ஸோ பிஇசிக்கொல்டு -3 அப்படின்னு எழுதுகிறேன். சிக்கு பதில் என்ன இருக்குது, 5 இருக்குது. ஸோ சிஇசிக்கொல்டு 5, சரிங்க, -3. அடுத்து டிக்கு பதிலாக 7 இருக்குது. ஸோ டிஇசிக்கொல்டு 7 அப்படின்னு எழுத போகிறேன். இங்கே டிக்கு பதிலாக நான் D1 அப்படின்னு போட போகிறேன். ஏன் அப்படின்னா, இப்போ சொல்கிறேன் இணையான சமன்பாடுக்கு. இணையான சமன்பாடுனா வேறு ஒன்றும் இல்லை, இந்த எக்ஸு ஒய் இசட் இருக்குல்ல, அதை அப்படியே எழுதிடணும். அப்போ 2x-3y ப்ளஸ் 5z, இதை அப்படியே எழுதிட்டேன். வெறும் நம்பராக இருக்குல்ல, அதுக்கு பதிலாக நான் ஒரு கான்ஸ்டன்ட் சேர்க்கணும். அது இங்கே D1 அப்படின்னு இருக்கலாம், நான் D2 அப்படின்னு சேர்க்க போகிறேன். இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ இந்த D2 எப்படி தான் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அந்த D2 கண்டுபிடிக்கிறதுக்கு தான் ஒரு புள்ளி கொடுத்துருக்காங்க. இது எக்ஸு, இது ஒய், இது இசட்டுக்கு போல சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். இப்போ எக்ஸுக்கு போல 3 போகிறேன். அப்போது 2×3-3, ஒய்க்கு போல 4 போகிறேன் ப்ளஸ் 5, இசட்டுக்கு போகலாம் -1 ப்ளஸ் D2 இஸ்இக்வல்டு 0 அப்படின்னு போட்டேன். பார்த்தீங்கன்னா, 3×6 -3×12 -1×5 -5 ப்ளஸ் D2 இஸ்இக்வல்டு 0 அப்படின்னு இருக்குது. ஸோ இப்போது இதை அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6 -12 -5 கூட்டினா -17 ப்ளஸ் D2 இஸ்இக்வல்டு 0. அப்போது -17லேருந்து 6 கூட்டுறோம். ஸோ அப்போது -11 ப்ளஸ் D2 இஸ்இக்வல்டு 0 அப்படின்னு கிடைக்கும். இந்த -11 இங்கிட்டு போகும்போது +11, அப்போ D2வோட வேல்யூ 11 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இங்கே நான் D2வோட வேல்யூவை நோட் பண்ணிக்கிறேன், இஸ்இக்வல்டு 11. அப்போ இந்த D2வோட வேல்யூ இதில் சப்ஸ்டிட் பண்ணுறேன். அப்போ பார்த்தீங்கன்னா, 2x-3y ப்ளஸ் 5z ப்ளஸ் 11 இஸ்இக்வல்டு 0 அப்படின்னு கிடைக்கிறது. ஸோ இதுதான் நம்மளுக்குரிய இணையான சமன்பாடு. ஸோ ஒரு கொஸ்டின் முடிஞ்சு, இன்னொரு கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இரண்டு தளங்களுக்கு இடைப்பட்ட தொலைவு அதான் கண்டுபிடிக்கணும். ரெண்டு தளங்களுக்கு இடைப்பட்ட தொலைவு அப்படின்னா அதுக்குரிய ஃபார்முலா வேறு. பட் இருந்தாலும் இந்த ரெண்டு தளமும் நம்மளுக்கு இணை அப்படின்னு தெரியும். ஸோ அப்போது இணை அப்படின்னா அதுக்குரிய ஃபார்முலா என்ன அப்படின்னா, தொலைவுனா டெல் இஸ் ஈக்குவல்டு D1-D2 அதுக்கு ஒரு மாடுலஸ் பை ரூட் ஆஃப் A2 ப்ளஸ் B2 ப்ளஸ் C2, அவ்வளோதான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம், D1னோட வேல்யூ என்னது அப்படின்னா இங்கே தான் இருக்குது, 7 இருக்குது, D2க்கு 11. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, 7-11 அதுக்கு மாடுலஸ் பை ரூட் ஆஃப் A2 ப்ளஸ் B2 ப்ளஸ் C2. அப்போ பார்த்தீங்கன்னா, ஏக்கு என்ன இருக்குது, 2-3 5 இருக்குது. ஸோ இதை அப்படியே எழுதிக்கிறேன். அப்போது ஏக்கு பதிலாக 2, ஸோ 2² ப்ளஸ் பிக்கு பதிலாக -3, ஸோ -3² ப்ளஸ் சிக்கு பதிலாக 5, 5². இப்போ பார்த்தீங்கன்னா, 7லேருந்து 5, 11 கழிக்க முடியாது. ஸோ 11லேருந்து 7 கழித்தா 4, -4 இருக்கும். ஸோ மாடுலஸ் பை ரூட் ஆஃப் A2 2² 4 ப்ளஸ் 3² 9, -2 எடுத்தால் ப்ளஸ் ஆயிரும், ப்ளஸ் 5² 5, 25. இப்போது அடுத்த ஸ்டெப்பு, -4 மாடுலஸ்லேருந்து வெளியே வரும்போது ப்ளஸ் 4 வரும். அடுத்து பாருங்கள், 35-9 கூட்டினா 35-9 கூட்டுறோம். அப்போது எத்தனை வரும், 25-9 கூட்டுறோம். அப்போ 34 கூட்டினா 38 அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ அப்போது இதுதான் நம்மளுக்குரிய ஆன்சர். அதாவது இடைப்பட்ட தொலைவு டெல்லி சிக்கல்டு 4/√38. ஸோ இந்த ஆன்சர் கரெக்டான புக் பேக்கோட செக் பண்ணலாம் வாங்க. இந்த இருக்குது பயிற்சி 6.9, அதில் 5வது கொஸ்டின் நம்ம செஞ்ச ஆன்சர் கரெக்ட் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான் முடிஞ்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம பிகின் ஸ்டடிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பை பாய்.